சர்வேயரில் பயங்கரமான ட்விஸ்டிங் சுவாரஸ்யத்துடன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா ட்ரைபல் பஞ்சாயத்து. நேற்று வேடர்கள் அணி வந்து தோல்வியை தழுவியதுனால ட்ரைபல் பஞ்சாயத்தில் அர்ஜுன் அவர்களை சந்திக்கவதாக முடிவெடுக்கிறாங்க. நேற்றைய டாஸ்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட்ஸில் தான் இவங்க தோத்தாங்கன்னு சொல்லலாம். வேடர்கள் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்கங்க. அவங்களை முன்னே எடுத்துகிட்டு போனது வந்து 2 பேர், ஒருத்தவங்க சரண், இன்னொருத்தவங்க ஐஸ்வர்யா. ஆனால் ட்ரைபல் பஞ்சாயத்தில் என்ன முடிவாகுது அப்படின்னா, யாரை ஓட்டு போட்டு வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னா சரணை வெளியேற்றுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு மூவ். அதற்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் மீறிட்டார். ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணார் இல்லையா, அது சரியா அப்படின்னு கேட்கும்போது சரண் என்ன சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. உடனே இவர் நந்தாகிட்ட கேட்குறாரு, அர்ஜுன் அவர்கள், சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் நானா, நீங்கள் கேப்டனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நந்தா, நான் கேப்டனாக இருந்தால் அவரை வந்து எலிமினேட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. நந்தாவே சொல்லிட்டார், அப்புறம் எங்கே மாற்றுக்கிறது அந்த ட்ரைபில், எல்லாருமே சரணுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க போல இருக்கு, சரணை எலிமினேட் பண்ணுறாங்கங்க. இப்போ உங்களுக்குலாம் தெரியல, எலிமினேட் பண்ணால் என்ன நடக்கும்னா, அர்ஜுன் அவர்கள் ஒரு சலங்கை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பார், அதை போட்டு உடைப்பார். அதில் வெள்ளை முத்துக்கள் வந்தால் எலிமினேட் தான், தங்க முத்துக்கள் வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரணுக்கு அடிக்குது லக்கி, தங்க முத்து கிடைக்குது. தங்க முத்து கிடைச்ச உடனே சரணுக்கு ஒரே மகிழ்ச்சி, நீங்கள் சேவ் அப்படின்ன உடனே, நீங்கள் சேவ் ஆகிறது பிரச்சனை இல்லை சரண், உங்களுக்கு பதில் வேற ஒருத்தவங்களை நீங்கள் எவிக் பண்ணணும் அப்படின்னு ஒரு லுக்கு வர்றாரு பாருங்க. என்னையோடா தூங்குனீங்க, நான் காட்டுறேன்டா யாருன்னு. யாரை சரண் எவிக் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள்.